இன்னைக்கு நான் என்ன ரெசிபி செய்ய போறேன் பாத்தீங்கன்னா, ராகி இடியப்பம். இந்த ராகி இடியப்பம் எப்படி செய்யணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேஷன்ஸ்க்கும் இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ராகி சேமியா 200 கிராம், தேங்காய் துருவல் 1 கப்பு, நாட்டு சர்க்கரை தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு சிறிதளவு. ஓகே, ராகி இடியப்பம் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ராகி சேமியாவை இந்த பவுலில் நான் போட்டுடுறேன். இது எல்லாத்தையும் நான் இந்த ராகி சேமியா இதில் நான் ஆட் பண்ணிட்டதுக்கப்புறமா இதை தண்ணி ஊற்றி நம்ம ஊற வைக்கணும். ஒரு 2 மினிட்ஸ் இது வந்து ஊறுனா போதும். இப்போ நான் வாட்டர் ஆட் பண்ணிடுறேன். இந்த சேமியா வந்து முங்குறளவுக்கு ஊற்றுனா போதும். இதை பண்ணிவிட்டு 2 மினிட்ஸ் ஊறினா போதும். ரொம்ப நேரம் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கரைஞ்சிரும் சீக்கிரமாக, அதனால் நீங்கள் 2 மினிட்ஸ் ஊறினாலே போதும். இப்போ நான் இதிலேயே வந்து நான் உப்பு கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நான் கொஞ்சமாக தூவி விட்டுடுறேன். இது நல்லா முங்கினதுக்கப்புறமா இதை இப்போ நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் இந்த தண்ணியில் வந்து நான் வடிச்சிடுறேன். ஓகே, தண்ணி வடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி இருக்கு. நீங்கள் தொட்டு பார்த்தினாலே தெரியும் ராகி சேமியா வந்து நல்லா ஊறினது. இப்போ நம்ம ஒரு இட்லி தட்டில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு தேய்ச்சி விட்டுருங்க. அதுக்கப்புறமா இதில் வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த எண்ணெய் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த இந்த ராகி சேமியாவை இந்த இட்லி தட்டிலே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வச்சிடலாம். இப்படி வச்சோம்னா நமக்கு இட்லி ஷேப்லேயே நமக்கு கிடைக்கும் இடியாப்பம் வந்து. இது வந்து குட்டி குட்டி உங்களுக்கு இடியாப்பமாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு பெரிய இடியாப்பமாக வேணும்னா நீங்கள் அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி இருந்தாலும் இட்லி ஷேப்லேயே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் எல்லா பிளேட்லேயுமே நான் வந்து எடுத்து வச்சிட்டேன். இதை அடுக்கி வச்சிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா பிளேட்லேயுமே நான் அடுக்கி வச்சிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம இட்லி குக்கரில் நம்ம அடியில் தண்ணி ஊற்றிட்டு ஸ்பெஷல் இட்லி வைக்கிற மாதிரி நம்ம இதில் வைக்க போகிறோம். 8 to 10 மினிட்ஸ் வந்து இதை வந்து வேகணும். இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இது வந்து 8 to 10 மினிட்ஸ் வந்து ஆனதுக்கப்புறமா இதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா பார்க்கவே தெரியுது. இடியாப்பம் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு. டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக தான் உப்பு இதில் நான் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ இதை நம்ம தனித்தனியாக எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ நான் அந்த தேங்காய் வந்து நான் துருவி வச்சுருக்கேன். இந்த தேங்காய் துருவலை வந்து நம்ம ராகி சேமியா மேலேயே நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா, அது மேலேயே நம்ம இதை தூவி விட்டுடலாம். தூவி விட்டுட்டு நம்ம சர்க்கரை வச்சு சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைனா நாட்டு சர்க்கரை கூட சாப்பிட்லாம். அதை சாப்பிடணுன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நாட்டு சர்க்கரை வச்சு சாப்பிடும்போது. ஓகே, இப்போ தேங்காய் ஆட் பண்ணிட்டேன். இது மேலே நான் சர்க்கரை நாட்டு சர்க்கரையை அதை தூவிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஸ்வீட்டான ராகி இடியப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ஸ்வீட்ஸ் விரும்புகிறவங்க நீங்கள் இந்த மாதிரி சர்க்கரை வச்சு சாப்பிட்லாம். இல்லை காரம் வேணும்னா நீங்கள் கடுகு இந்த பருப்பை போட்டு நம்ம தாளித்து உப்புமா மாதிரி கூட எடுத்து செய்யலாம். இப்போ சூப்பரான ராகி இடியப்பம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்வீட்டான ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேஷன்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.